ஒரு எட்டு விதமான பொருள் கலந்து வந்துருங்க. மெயினாக கோழிங்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் போடணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றது என்னன்னா கம்பு, மக்காச்சோளம், கேழ்வரகு, அரிசி, கோதுமை. ஸோ இந்த இன்கிரீடியன்ட் எல்லாமே வந்துடும். அது எதுக்காக சேர்க்கிறோம்னா பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளக்கழிச்சல் நோய் வந்து கட்டுப்படுத்துற சக்தி வந்து பியர் வேஸ்ட்டுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடைசியாக ஒரு டாக்டர் கூட சொல்லியிருந்தாரு பியர் வேஸ்ட் வந்து வெள்ளக்கழிச்சல் நோய்க்கு வந்து திருவா இருக்குது. புரத சத்தை கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த கம்பு மக்காச்சோளம்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சு போடுறது அதுதான். அதனோட கூட நம்ம இந்த கால்சியம் பவுடர் எதுக்காக சேர்க்கிறோம்னா அது முட்டையிடுறப்போ அந்த முட்டை வந்து ஒரு பலவீனமாக இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஷலோட வரணும் அப்படின்றதுக்காக கால்சியம் பவுடர் யூஸ் பண்ணுறோம். பொதுவாக அந்த கோழிங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும். சில கோழிங்கெலாம் பார்த்தீங்கன்னா அதனோட இறகுலாம் நிறைய உதிர்ந்து போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வராமல் கோழியை பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக வச்சிருக்கிறதுக்காக இவ்வளவு பொருட்கள் கலக்குறீங்க. எல்லாம் தரமாக இருக்கு பொருள், ஆனால் விலையும் வந்து கம்மியாக இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா பொருள் எல்லாம் தரமானது, விலை உயர்ந்த பொருட்கள் தான், ஆனால் நம்ம தீவனத்தோட விலையே ரொம்ப கம்மியாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க வந்து ஆர்கானிக் அப்படின்ற மெத்தடில் தான் பண்ணுறோம். நம்ம தானியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்ட போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். விதைகள் இயக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நாம் வந்து ஒரு மாட்டு தீவனம், நல்ல தரமான தீவனம், எந்த வித ஒரு கெமிக்கலும் கலக்காத தீவனம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் நிறைய நண்பர்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரு கோழிக்கு வந்து ஒரு தரமான தீவனம், நல்ல தீவனம், எந்த வித கெமிக்கலும் கலக்காமல் ஒரு சுத்தமான தீவனம் எங்கே கிடைக்கணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதற்காக தான் இந்த வீடியோவை வந்து நம்ம இப்போ பதிவு செய்ய போகிறோம். விவசாயிகிட்டிருந்து நேரடியாக போயிட்டு கம்பு, சோளம், கேழ்வரகு போன்ற தானிய வகைகளை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இவர்களாகவே ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் போட்டு அரைச்சி அந்த தீவன வகைகளை நம்ம கோழி தீவனமாகவும் மாட்டு தீவனமாகவும் ஆட்டு தீவனமாகவும் தனித்தனியாக மாற்றி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முழுவதுமே இயற்கையானது தான், எந்தவித ஒரு ரசாயனமும் கலப்பது கிடையாது. இதனுடைய வேலிடிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 6 மாதத்துலேருந்து 1 வருடம் வரைக்கும் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அந்த நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வந்து கோழிகளுக்கும் சரி மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நம்ம வந்து தாராளமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே நேரடியாக சில்லறையாக வந்து வாங்குறவங்களும் இருக்காங்க, இல்லை மொத்தமாக விற்பனை இப்போ வாங்கிட்டு போய் விற்பனை செய்வறவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு தேவையான தீவனங்கள் நேரடியாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நாம் இப்போ வந்து இந்த வீடியோவில் இந்த கோழிக்கான தீவனத்தில் என்னென்னலாம் கலக்கிறாங்க, அது எப்படி கோழிகளுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும். வீடியோவை நம்ம கூட பதிவு பண்ணுறதுக்காக விவசாய ஆர்வலர்கள் யூடியூப் சேனல் நமது நண்பர் ராஜேஷ் அவர்களும் கூட வந்திருக்கிறாரு. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ மாட்டு தீவனம் பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், ஆட்டு தீவனம் பற்றியும் போட்டிருக்கோம். கோழிக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு தீவனத்தை வந்து நீங்கள் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கோழிகளுக்கு வந்து தீவனம் வந்து நாங்கள் வந்து 3 வகையாக பெரும்பாலும் பிரிப்பாங்க. ஒன்று கறிக்கோழி, ஒன்று முட்டையிடுற கோழி, இன்னொன்று தாய் கோழிகளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி 3 வகையாக கோழிகளை பிரிப்பாங்க. இப்போ நம்ம தீவனம், கோழி தீவனம் வந்து நாம் தயாரிக்கிறது வந்து பொதுவானது எதுக்கானதாக தயாரிக்கிறோம்? நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஃபீட் மாதிரி தான் போடுறோம். அந்த செக்ரிகேஷன் எதுவும் பண்ணலை. பொதுவாக கோழினா அதுங்களுக்கு என்ன தேவைப்படுமோ அதை வந்து ஒரு மேஷ் ஃபார்மேட்டில் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த நம்ம கோழி தீவனத்தில் வந்து என்னென்ன பொருட்களான நம்ம எத்தனை பொருட்களை வந்து ஆட் பண்ணுறோம் இதில்? இதில் ஒரு 7-8 விதமான பொருள் கலந்து வந்துருங்க. மெயினாக கோழிங்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் போடணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது என்னென்னா கம்பு, மக்காச்சோளம், கேழ்வரகு, அரிசி, கோதுமை. ஸோ இந்த இன்கிரீடியன்ட் எல்லாமே வந்துடும். இதனோட கூட நம்ம அடிஷ்னலாக என்னென்னா கருவட்டுத்தூளும் கால்சிட்டு அந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு இதையும் நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ கால்சியமும் கருவாடும் சேர்க்கும் போது வந்து முட்டையிடம் தரணும் கொஞ்சம். ஆமாம், அந்த முட்டை அந்த அது இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா அந்த எக்கோட அந்த அவுட்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த முட்டை உடஞ்சி போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. கோழிக்கும் நல்ல கருவட்டுத்தூள் சேர்க்கும் போது நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கும். கோழிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சளி பிடிக்கிறது அதேமாதிரி இந்த இது பியர் வேஸ்ட்டு வந்து நாங்கள் ட்ரை பண்ணி அதையும் இதில் கொஞ்சம் சேர்க்குறோம். அது எதுக்காக சேர்க்குறோம்னா பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளக்கழிச்சல் நோய் வந்து கட்டுப்படுத்துகிற சக்தி வந்து பியர் வேஸ்ட்டுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதையும் நாங்கள் இதில் ஆட் பண்ணுறோம். ஆமாம், கடைசியாக ஒரு டாக்டர் கூட சொல்லியிருந்தாரு பியர் வேஸ்ட் வந்து வெள்ளக்கழிச்சல் நோய்க்கு வந்து திருவா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேம், இப்போ கோழிகளுக்கு அடிப்படையாக என்னென்ன சத்துக்கள்லாம் தேவைப்படும்? ஏன்னா ஒரு கோழி வந்து வளரும், முட்டையிடணும், அதுக்குன்னு என்னென்ன சத்துக்கள் பெரும்பாலும் பேசிக்கான சத்துக்கள் என்ன தேவை? பொதுவாகவே கோழினாலுமே அதுக்கு புரத சத்து அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அந்த புரத சத்து கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த கம்பு, மக்காச்சோளம்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சு போடுறது அதுதான். அதனோட கூட நம்ம இந்த கால்சியம் பவுடர் எதுக்காக சேர்க்கிறோம்னா அது முட்டையிடுறப்போ அந்த முட்டை வந்து ஒரு பலவீனமாக இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஷலோடு வரணும் அப்படின்றதுக்காக கால்சியம் பவுடர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கருவட்டுத்தூள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா பொதுவாக அந்த கோழிங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும். சில கோழிங்கெலாம் பார்த்தீங்கன்னா அதனோட இறகுலாம் நிறைய உதிர்ந்து போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வராமல் கோழியை பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக வச்சிருக்கிறதுக்காக அந்த கருவட்டுத்தூள் ப்ளஸ் அது எதனாலனா அது நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதனால தான் அந்த முடி கொட்டாமல் அது கோழியும் ஷைனிங்காக இருக்கும். கருவட்டுத்தூள்ன்றது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்தும். கோழிகளை பொறுத்தவரையும் கருவட்டுத்தூள் கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே மேம், இது என்ன மேம் இந்த தூள் என்னது இது? இதில் வந்து அந்த துவரம்பருப்பு இதில் தான் நம்ம இந்த கால்சியம் பவுடர் அதுக்கப்புறம் துவரம்பருப்பு கருவட்டுத்தூள் இது எல்லாத்தையுமே ஒன்னாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த 3 பொருளும் இதில் ஒன்றா. ஆமாம், இதில் ஒன்றாவே போட்டு அரைச்சிடுவோம். இது அடுத்தது நம்ம கேழ்வரகு. இது வந்து கேழ்வரகு பொதுவாகவே தெரியும் கோழிங்கனாலுமே நம்ம கேழ்வரகு தானிய வகையெல்லாம் விரும்பி சாப்பிடும்.
ரொம்ப விரும்பி அதாவது அதிகாது. அதே மாதிரி இதில் வந்து அதிகபட்சமான கால்சியமும் இருக்கிறதுனால கோழி நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்டர் ப்ரீ ஸ்டார்டர் அப்படின்னு பிரிக்காததுனால நம்மளோட நம்ம ஒன் டே சிக்கிலிருந்து பெரிய முட்டையிடுற கோழி வரைக்கும் எல்லாத்துக்குமே காமனான ஃபீடு. ஸோ அதனால எல்லா விதமான தானியத்தையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். முட்டையிடுறது கொஞ்சம் அதிகரிக்கும் இல்லைங்களா? ஆமாங்க. அது மேம் நம்ம இது வந்து கடலை புண்ணாக்கு. இது எதுக்காகனா நல்ல ஒரு மீட் பர்பஸ்க்காக, நல்லா வந்து கொழு கொழுன்னு கோழி வந்து ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இது கடலை புண்ணாக்கு. ஸோ இதை போடும்போது கோழி நல்லா ஒரு நல்லா சதப்பிடிப்போட வளருதுங்களா? நல்லா இருக்கும் போகுது. அது மேம் மக்காசோளம் மேம், நம்ம மக்காசோளம் எல்லா தீவனத்துக்கும் வந்து கண்டிப்பாக எல்லா ஆடு கோழி எல்லாத்துக்குமே மக்காசோளம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அதிகப்படியான அதில் கார்போஹைட்ரேட்டும் இருக்கு ப்ரோட்டீனும் இருக்கு. ஸோ இதை போடும்போது அதுக்கு எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும், அதே நேரத்தில் அது பார்க்க அப்படியே கொழு கொழுன்னு அப்படின்றதுனால. ஸோ அதனால மக்காசோளம் கண்டிப்பாக கோழிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கருவும் நல்ல மஞ்சள் கலரில் வரும். ஆமாம், கருவும் நல்ல ஒரு மஞ்சள் கலர். ஏன்னா நிறையா கோழி பண்ண முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராய்லர் முட்டைக்கு ஈக்குவலாக இருக்குது. இது மேம் இது வந்து கோதுமை, பாதி கோதுமை தவிடு எல்லாமே கலந்து வருங்க. கோதுமையோட குருணை எல்லாமே கலந்து வரும். கோதுமை இது நம்ம அந்த கோழி தவணை. ஆமா, இதுவும் கோழி தவணத்துல நம்ம கலக்குறோம். இது மேம் கம்பு நம்ம சேர்க்கறோம். ஆமா, கம்பு நம்ம சேர்த்தோம். கம்புகினு நம்ம இந்த மாதிரி முழுசா வாங்கி நம்ம நம்மளே போட்டு அரைச்சு நம்ம செட் பண்றோம். இந்த கம்புல இருந்து ஏதாவது ஸ்பெஷல் சத்துக்கள் நம்ம கோழிக்குன்னு ஏதாவது? கண்டிப்பா கம்புல பாத்தீங்கன்னா அயன் அதிகமா இருக்கு. அயன் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு பொருள் தான் கம்பு. சோ அதனால இது கம்பு சாப்பிடும் போது கோழி இன்னும் நல்ல எதிர்ப்பு சக்தியோட இருக்கும். அடிக்கடி இந்த சளி பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். இப்ப மேம் நம்ம இப்ப வந்து எல்லா பொருட்களையும் சேர்ந்து அரைச்சிடுறோம். இப்ப நம்ம வந்து மாட்டு தீவனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா நைஸா அரைச்சு வச்சிடறோம், நாம கொடுத்துறோம். இப்போ கோழிகள் தீவனத்தை நாம எப்படி கொடுக்குறோம்? ஏன்னா ரொம்ப நைஸா அரைக்கிறீங்களா? ஒரு குருணை பதத்துல, அதாவது ரொம்ப ரைஸால ஒரு ரவா பதத்துல தான் நம்ம எல்லாத்தையுமே உடைச்சு கொடுக்குறோம். அது கொத்தி சாப்பிடணும். ஆமா ஆமா, அது வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும் அப்படின்றதுக்காக. நம்ம இப்போ உடைக்கும் போது கொஞ்சம் பவுடராகவும் வரும். ஸோ அதனால நாங்க பொதுவா என்ன சொல்லுவோம்னா, லைட்டா தண்ணி தெளிச்சு வச்சிங்கன்னா அந்த கோழிங்க வந்து சிச்சித்து பாதி வேஸ்ட் பண்றது உங்களுக்கு ஆகாம நீங்க முழுசா அந்த கோழி சாப்பிட வைக்க முடியும். அப்போ நம்ம கோழிக்கு வந்து இந்த தீவனத்தை நம்ம போடணும்னா லைட்டா தண்ணி தெளிச்சு தான் போடணும். பொதுவாகவே நீங்க மேஷ் தீவனம் யூஸ் பண்றீங்கனாலுமே அதுதான் ஒரு பெஸ்ட் வே. நீங்க அப்படியே வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுனா ஃபுல்லா அந்த கிரெயின் மாதிரி தெரியறதான் ஃபர்ஸ்ட் சாப்பிடும். ஸோ மீதி இருக்கிற அந்த தவுடு மேஷ் ஃபார்மேட்ல இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணணும், காலையில சீச்சு தள்ளி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி தள்ளாம இருக்கணும்னா நம்ம லைட்டா தண்ணி ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இது லைட்டா தெளிச்சு நம்ம வச்சோம்னா அந்த மாதிரி அதை சீச்சு தள்ளாது. ஸோ எல்லாத்தையுமே அதை சாப்பிடும். எல்லாம் சிதறாம ஒன்னா இருக்கும், சாப்பிடறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ வந்து கோழிகள் வந்து எப்படி விரும்பி சாப்பிடும் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, நம்ம தீவனம் வந்து ரிசல்ட் எப்படி இருக்கு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா நம்ம வாடிக்கையாளர்? கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் கம்பெனி ஃபீல்டில் இருக்கிற அளவுக்கு வளர்ச்சி இருக்கு அப்படின்னா இதில் நம்ம எந்த விதமான கெமிக்கல்ஸோ எதுவுமே ஆர்டிஃபிஷியல் ஏஜென்ட் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. 100% எல்லாமே நேச்சுரல் கிரெயின்ஸ் தான் கண்டிப்பாக. அதனால ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நம்ம கஸ்டமர்ஸும் அதே தான் சொல்லியிருக்காங்க, நம்ம ஃபார்மில் இருக்க கோழிங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இப்போ நம்ம வந்து அரைச்ச இதுதான் அந்த கோழி தீவனம். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் எல்லாம் கிரெயின்ஸ்லாம் பார்த்து பார்க்கும்போதே நல்ல ஒரு ஐடென்டிஃபைடாக இருக்கும். சில சில தவுடு ஐட்டமும் கலக்கிறதுனால கொஞ்சம் பவுடரும் கலந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம என்ன சொல்லணும், லைட்டாக தண்ணி தெளிச்சு வச்சிங்கன்னா அது வேஸ்ட் ஆகாம சாப்பிடலாம். இதோட வேலிடிட்டி எத்தனை நாள் வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம்? இது நீங்க வந்து இது 100% ரை தான். ஸோ வேலிடேஷன் பத்தி ப்ராப்ளம் இல்லை, நீங்க 6 மாசம் வரைக்கும் கூட வச்சிருக்கலாம், தாராளமா வச்சுக்கலாம். தாராளமா இதையே வந்து இப்போ இந்த வேஸ்டேஜை கம்மி பண்றதுக்காக நாங்க இதை பெல்லட் ஃபார்ம்ல கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கூடிய விரைவில் மேஷ் இல்லாம பெல்லட்டோம் அப்படின்ற மாதிரி போடுவோம். இல்லை எனக்கு ஒரு சின்ன டவுட் மேம், ஏன்னா வந்து இவ்வளவு பொருட்கள் கலக்குறீங்க, எல்லாம் தரமா இருக்க பொருள், ஆனால் விலையும் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா பொருள் எல்லாம் தரமானது, விலை உயர்ந்த பொருட்கள் தான், ஆனால் நம்ம தீவனத்தோட விலையே ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வெளியில் வேறு கம்பெனி ஃபீடு வாங்கினா 1300 ரூபாய்க்கு கம்மி எந்த தீவனமே கிடையாது. கோழி தீவனம் கோழிகளுக்குன்னு தீவனம் எடுத்தா, ஏன்னா நான் கூட லாஸ்ட் டைம் 2 மூட்டை எடுத்தேன், 1320 ரூபா கொடுத்தா 2 மூட்டை எடுத்தேன். ஆனால் அதே 50 கிலோ மூட்டை தான், அதே 50 கிலோ மூட்டை தீவனத்தை இவ்வளோ குவாலிட்டியான பொருளை போட்டு 900 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது எப்படி உங்களால் முடியுது? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க வந்து ஆர்கானிக் அப்படின்ற மெத்தடில் தான் பண்ணுறோம். நம்ம தானியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்டே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். எங்கே நைனா இப்போ கம்பெனி பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மீடியேட்டர்கிட்ட வாங்குவாங்க. ஸோ விலை கூடுதலாக இருக்கும், நம்ம அப்படி கிடையாது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா முழு தானியம் தான், எதுவுமே எக்ஸ்ட்ராக்ஷன் கிடையாது. எல்லாமே அப்படியே கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே முழு தானியமாக வாங்கி அப்படியே உடச்சி கொடுக்கறதுனால நேரடி கொள்முதல் அப்படின்றது தான் இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். நிறைய பண்ணைகளை பார்த்தோன்ற முறையில கேக்குறோம். நிறைய பண்ணைகளை வந்து தீவனம் கம்பெனி ஃபீடெலாம் நிறைய எடுத்து வந்து போட்டிருக்கோம். அப்படி போடும்போது வந்து முதல்ல ஒரு நாலு மாதம் வரைக்கும் நல்லா கோழிங்க தம தமும் வளருதுங்க. அப்புறம் முட்டை போட ஆரம்பித்ததுக்கப்புறம் அது அந்த கோழி அப்படியே உடஞ்சி போயிட ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஆரம்பகட்ட வளர்ச்சி இல்லை, அதுக்கப்புறம் ரொம்ப சுறுசுறுப்பெல்லாம் போயிட்டு அந்த கோழியே ரொம்ப டல்லாகிடுது. அந்த மாதிரி இந்த தீவனத்தில் அந்த மாதிரி எதாவது சரி பண்ண முடியுமா? அதுக்கு காரணம் என்ன?
இது இது பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபீட் எதனால் அப்படின்னா வந்து நீங்கள் கம்பெனி ஃபீட் யூஸ் பண்ணும்போது அவங்க அதுக்கு தேவையான ஒரு கெமிக்கல்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் அதனோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்லாம் ப்ரீ ஸ்டார்டர்லாம் போட்டோடனே ஃபைவ் டே 10 டேலேயே பார்த்தீங்கன்னா சிக்கு பெருசாகிடுச்சு அப்படின்ற மாதிரி கஸ்டமர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. பட் நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து க்ரோத்தும் வந்து உங்களுக்கு கிராஜுவலாக இருக்கும், ஆனால் நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி முட்டையிட்டவுடனே கோழி இலைக்குது, முடி உதிருது, அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே கண்டிப்பாக வராது இதை யூஸ் பண்ணும்போது. இப்போ வந்து எத்தனை கிலோ மூட்டை வரைக்கும் மேம் நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம், எத்தனை கிலோ மூட்டை? நம்ம இது 50 கிலோ மூட்டை. எவ்வளோ மேம் 50 கிலோ மூட்டை? 900. இப்போ வந்து இதோட டெலிவரிலாம் எப்படி மேம்? 50 கிலோ மூட்டைனா எத்தனை மூட்டை வரைக்கும் நம்ம டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? நம்ம இதுலேயும் அப்படி தான், நம்ம ஹோல்சேல் நம்மளோட மெயின் இன்டென்ஷன் இருந்தாலும் அந்த சின்ன சின்ன ஃபார்மர்ஸும் பயனடையணும் அப்படின்றதுக்காக நாங்கள் மினிமம் 4 மூட்டை 5 மூட்டை கேட்டிங்கன்னா கூட பார்சல் சர்வீஸ் மூலயமா நாங்கள் புக் பண்ணி அமைச்சிட்ருக்கோம். நீங்கள் நேராக வந்தீங்கனாலும் இதே விலைக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட ஷாப் ஒன்று நம்ம மெயின் ரோட்லேயே கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், குடோன் உள்ளே இருக்குது, மெயின் ரோட்டில் இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் மெயினில் திருப்பூர் பக்கத்துலேயே நம்மளோட பெரிய ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்தீங்கனாலும் அதே ப்ரைஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் எப்படின்னா டேரெக்டாக வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பல்க் ஆர்டர் 50 மூட்டை 100 மூட்டைன்னு நம்ம வண்டி லைனுக்கு வரும்போது நாங்கள் அதில் அக்காமடேட் பண்ணி அனுப்புவோம். அப்படி இல்லைனாலும் 4 மூட்டை 5 மூட்டை சாம்பிள் கையணும் அப்படின்னாலும் பார்சல் மூலயமா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம டெலிவரி கொடுப்போம். என்னென்ன ஊருக்கெலாம் நம்ம பார்சல் அவைலபிள் இருக்குது? தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊர்லேயுமே, எல்லா ஸ்டேட் டிஸ்ட்ரிக் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட வந்து என்னென்ன தேவனங்கள்லாம் இருக்குது, என்னென்ன விலங்குகளுக்கு தேவையான தீவனம் இருக்குது, அதனுடைய விலைகள்லாம் அப்படியே சொல்லிவிடுங்க மேம். கண்டிப்பாக நம்மகிட்ட பார்த்திங்கன்னா மலிவு விலை தீவனம் அப்படின்றதான் நம்மளோட ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த ஹிஸ்ட்ரி மாதிரி எஸ்கே கேட்டல் ஃபீட் அப்படின்றது ஒரு லோ காஸ்ட் ஃபீட் அப்படின்றதுலேருந்து தான் ஆரம்பிச்சது. ஸோ நம்மகிட்ட பார்த்திங்கன்னா வெட் ஃபீட்ஸ் இருக்குது. வெட் ஃபீட் தான் அந்த ஈரப்பதத்தோடு இருக்கிற தவிடு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 6 ரூபாயிலிருந்து இருக்குது. நம்மளுக்கிட்ட அதிகமான மூவ்மெண்ட் எதுனா இந்த 500 ரூபா கலப்பு தீவனம் ஸ்பெஷல் பேக் அப்படின்ட்டு ஒன்று போடுறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த ஃபீட்ல சொன்ன அளவுக்கு அதே அளவுக்கு இன்க்ரீடியன்ட், அதில் கோதுமை தொடுக்கு பதிலாக நம்ம பியர் வேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணுவோம். ஒரு 15-20 கிலோ அளவுக்கு பியர் வேஸ்ட் ஆட் பண்ணி கொடுப்போம். அதனால ஒரு சின்ன ஒரு மாய்ச்சரோட இருக்கும். ஸோ அதையும் நாங்கள் பார்சல் மூலியமாக நம்ம அமைச்சிட்ருக்கோம். ஸோ மலிவு விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த 500 ஸ்பெஷல் பேக் அப்படின்றதே உங்களுக்கு போதும். அது இல்லாமல் நம்ம வந்து இப்போது நம்மளோட ட்ரை ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவன்மா அப்படின்ற ஒரு பேரில் நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங்கில் இந்த மாட்டு தீவனமோ கோழி தீவனமோ ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மாட்டு தீவனம் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ மூட்டை 850 ரூபா, கோழி தீவனம் 50 கிலோ மூட்டை 900 ரூபாய் கொடுத்து. நம்ம பொருள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்த ஆந்திரா கர்நாடகா எல்லா ஸ்டேட்டுக்குமே போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு மினிமம் 5 மூட்டை எடுத்து நீங்கள் சாம்பிள் பார்க்கணுன்னா கூட நீங்கள் பார்சல் சர்வீஸ் மூலயமா நாங்கள் கர்நாடகா வரைக்கும் எல்லா இடத்துக்குமே அமைச்சிட்டு தான் இருக்கும். ஸோ எங்கே இருந்தீங்கனாலும் சரி நீங்கள் சாம்பிள் பார்த்துட்டு கூட நீங்கள் பல்காக எடுத்துக்கலாம்.